ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எழுந்து காலத்தின் மூன்றாம் நாளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை தேடவும் உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் தேவரே தந்திருக்கின்ற கிருபைக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை தியான வேளை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய காருண்யமும் கர்த்தருடைய கிருபையும் எங்கள் நடுவில் அதிகமாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் உன்னத பலனையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தும். இந்த ஜெப நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்க இருக்கிற நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலே நலதம் என்னும் பரிமள தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் செய்த பெண்ணை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14:3 முதல் 9 வரை அந்த பெண்மணியை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க்கு 14:3 முதல் 9 முடிய அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்க்கின்ற போது இந்த சம்பவமானது பெத்தானியாவிலே நடைபெறுகிறது. பெத்தானியா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது துன்பத்தின் வீடு அல்லது அத்தி பழங்களின் வீடு என்று அதற்கு பொருளாகும். அப்படிப்பட்ட பெயருடைய அந்த கிராமத்திலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலே கடைசி ஒரு வார சம்பவமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எருசலேமுக்கும் இந்த பெத்தானியாவுக்கும் இடையே
கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது 3 கிலோமீட்டர் தூரம் பெத்தானியாவிற்கும் இந்த எருசலேமுக்கும் இடையே. இப்போ இந்த வீட்டில இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பந்தியிருக்கிறார். பந்தியிருக்கிற போது அங்கே ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துனுடைய அருகிலே வந்து அவர் சிரசிலே நல்லதம் என்னும் பரிமள தைலத்தை அவள் ஊற்றுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த பெண்மணி? ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற போது அது லாசருவின் சகோதரி ஆகிய மரியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் என்றால் பிரியமான, எனக்கு அன்பான என்று பொருளாகும். இந்த வேத பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 காரியங்கள், சிலுவையும் சிந்தனையும் சிலுவையோடு கூட தொடர்புடைய நபர்களை குறித்து நாம் இந்த லெந்து காலங்களிலே தியானிக்கிறோமே. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த மரியாளையும் மரியாளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த தைலத்தை குறித்து, இந்த தைலத்தை தைல அபிஷேகத்தின் மூலமாக அவள் பெற்றுக்கொண்ட 1வது காரியம் வசனம் 6 சொல்லுகிறது, ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிலே தைல அபிஷேகம் செய்ததானது, இந்த சம்பவமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிலே நற்கிரியை செய்திருக்கிறாள். இந்த சம்பவத்தை காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லோ ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கிறோம். கடவுள் எப்படி காண்கிறார், மனிதர்கள் எப்படி கண்டார்கள். கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய எண்ணம் எப்படி இருந்தது, மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் பார்க்கிறார், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்துல இந்த நல்ல தைல அபிஷேகம் எனக்கு கொடுத்தது, என்னை அபிஷேகம் பண்ணினது நல்ல காரியம். ஆனா அங்கே இருந்த மனிதர்கள், சீஷர்கள், மற்ற மனிதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதவசனம் சொல்கிறது, ஏன் அவளை தொந்தரவு செய்தீர்கள், அவளை அவர்கள் தடை செய்தார்கள், பிரச்சனை பண்ணினார்கள். ஒருவேளை அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது சொல்லுகிறார்கள் பாருங்களேன். 4வது வசனத்துல, சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், ஏன் இத வீணாய் செலவழிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிலே ஊற்றப்படுகிற அந்த தைலம் இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே நற்கிரியை செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. ஆனா அங்கே இருந்த சிலர் தங்களுக்குள்ளே வருத்தம் அடைந்து இப்படி வீணாய் செலவழிக்க வேண்டுமோ என்று சொல்லுகிறார்கள். எனக்கன்மானவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இவளை தடை பண்ணுகிறீர்கள், ஏன் இவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, ஆண்டவர் இந்த தைல அபிஷேகத்தை குறித்து சொல்லுகின்ற போது வேதவசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்துல, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன விசேஷித்த தன்மை இந்த பரிமள தைலத்தில் இருக்கிறது? இது நல்லதம் என்னும் பரிமள தைலம். இதற்கு ஒரு பெயர் உண்டு, சுத்தமான தைலம், நறுமணம் வீசக்கூடிய தைலம், உத்தம தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தைலத்தினுடைய விலை இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது, 300 பணம். சாதாரண ஒரு கூலி தொழிலாளியினுடைய 1 ஆண்டு வருமானம் என்று கணக்கிடப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் இதனுடைய பொருளை குறித்து நாம் பார்க்கின்ற போது, 1 நாளில 300 குடும்பங்களுக்கு நாம் 1 நாள் முழுவதும் உணவு அளிக்கலாமாம். அப்பேற்பட்ட விலை மதிப்புள்ள இந்த பரிமள தைலம். ஆனா இந்த தைலம் அவளுடைய பார்வைக்கு அதைவிட என் ஆண்டவர் மேலானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தன்னால் என்ன முடியுமோ, தன்னால் இயன்றதை அவள் அங்கு செய்கிறாள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தைலமானது கிழக்கிலிருந்து, அதாவது இந்திய தேசத்தில் கிடைக்கக்கூடிய, இந்திய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தைலமாக இருக்கலாம் என்று அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கன்பானவர்களே, அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே இந்த மரியாள் அவள் அங்கே ஊற்றி அபிஷேகம் செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுடைய சிந்தனையிலே, தேவனுடைய பார்வையிலே தன்னால் இயன்றது செய்கிறாள். ஆனா மற்ற கூட்டம், மனிதனுடைய பார்வையிலே நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 300 பணத்துக்கும் அதிகமாக இதை விட்டிருக்கலாமே. லாப எண்ணத்தில, பண ஆசையில இதை அதிகமாக நாம் விட்டிருக்கலாமே, ப்ராஃபிட் மோட்டிவ்ல அவர்கள் அங்கே பதிலளிப்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த மரியாள் தன்னால் இயன்றதை செய்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, இந்த வேத பகுதியில் இருந்து இந்த மரியாளின் மூலமாக சிலுவையும் சிந்தனையும் என்கின்ற பார்வையிலே நாம் பார்க்கின்ற போது 9வது வசனம் சொல்லுகிறது,
இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் அவளுடைய செயலை நினைவு கூறும்படியாக இப்படி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறாள். எப்படி? கடவுள் சொல்றாரு, இவளுடைய செயல் நினைவு கூறும்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா மனிதனுடைய பார்வையில பாருங்க, இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம், 300 பணத்திற்கு விற்று இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு அங்க இருக்கிற கூட்டம் சொல்லுது. தரித்திரரை விட இயேசு தாழ்மையானவராக, அல்லது இயேசு கிறிஸ்துவை விட தரித்திரர் மேலானவராக அங்கே கோட்டிட்டு காட்டப்படுகிறது. இப்படியா வீணா செலவழிக்கணும், இப்படியா இதை உடைத்து அதை தைல அபிஷேகம் செய்ய வேண்டும்? அதற்கு பதிலாக தரித்திரருக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைச்சிருக்குமே, தரித்திரருக்கு கொடுத்தா மேன்மை கிடைத்திருக்குமே, ஏழைகளுக்கு உதவி செய்யலாமே என்று அங்கே இருந்த கூட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அதை விட மேலானது இயேசுவின் மீது நாம் காட்டக்கூடிய அன்பும். இந்த மரியாளுடைய பார்வையில அல்லது மரியாளுடைய எண்ணத்துல இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு ஒருத்தர் போதும். லூக்காயில் சுவிசேஷம் 10:38-42 வரைக்கும் நான் பார்க்கின்ற போது, மார்த்தாள் மரியாள் இரண்டு பேருடைய காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டால், மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு ஒருத்தர் போதும், அவர் ஒருவரே போதும் என்கிற எண்ணத்தோடு கூட, இதை 300 பணத்துக்கும் விற்க வேண்டாம், இதை நெடுநாட்களாய் காத்திருக்கவும் வைக்க வேண்டாம், என்னால் இயன்றதை நான் செய்கிறேன், எனக்கு இயேசு போதும், அந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய சிரசிலே தைல அபிஷேகம் பண்ணினார். இந்த வார்த்தைகளை தியானிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டில இந்த லெந்து காலங்களை நாம் கிருபையாக ஆசரிக்க நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்விலே நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்மால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வினிலே நாம் எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் செய்தது நினைவு கூறும்படியாய் செய்ய அழைக்கப்படுகிறோம். She did what is good works. She did what is good works. இரண்டாவது, she did what she can do. மூன்றாவது, she did what we ought to do. நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய இயேசு போதும், அந்த சிந்தையோடு கூட இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் சுவாமி. மரியாள் அந்த தைல குப்பியை உடைத்து உமது சமூகத்தில் உமது சிரசிலே ஊற்றினின் மூலமாக ஆண்டவர் உம்மிடத்திலே அவர் நற்கிரியை செய்திருக்கிறார், உம்மிடத்திலே தன்னால் இயன்றது செய்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் அதை நினைவு கூறும்படி நன்மையை செய்திருக்கிறாள் சுவாமி. நாங்களும் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே எங்களால் இயன்ற நன்மைகளை செய்ய, நற்கிரியைகளை செய்ய உம்மை மாத்திரம் உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கும். எங்க எல்லாரையும் உங்க கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய தேவத்தின் அன்பு, தூயாவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடு என்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.